இந்திரு. என்னடா என்ன? ஏண்டா எனக்காக நீங்க யார் யார் கால்லயும் விழுந்திருக்கேளப்பா? உங்க கால்ல விழுறதுல தப்பே இல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இல்லப்பா நான் யாருங்க? கண்ணா வாடா. நிஜமாவே புண்ணியம் பண்ணிருக்கணும். தாங்க முடியலப்பா, என்னால நிஜமாவே தாங்க முடியல. என் நெஞ்ச வெடிச்சிடும் போல இருக்குப்பா. கண்ணா எமோஷன் ஆகாத. நான் உங்களுக்கு என்னப்பா பண்ணிருக்கேன்? உங்க காசுல சாப்பிட்டு, உங்க உழைப்புல வளர்ந்து, உங்க நிழல்ல வாழ்ந்து எனக்கு ஏப்பா இவ்வளவு மதிப்பு கொடுத்து வச்சிருக்கேன்? உங்க ரத்தம், உங்க பிள்ளைங்களெல்லாம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு என்ன ஏன்ப்பா இவ்வளவு கொண்டாடுறது? இதுக்கெல்லாம் நான் என்னப்பா பண்ணிருக்கேன்? கண்ணா, நாங்க உன் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமோ என்னையும் பத்துவையும் மனசார அப்பா அம்மான்னு சுத்தி சுத்தி வளைய வளைய வந்து கூப்பிட்டு இருக்கியே, அதுக்காக அந்த பாசத்துக்காக எதையும் செய்ய வேண்டா. அப்பா, இந்த ஜென்மத்துல தான் உங்க புள்ளைய பொறுக்கிற தகுதி எனக்கு இல்லாம போச்சு. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அதுலயாவது உங்க பிள்ளைய பொறுக்கணும்ப்பா. எனக்காக வேண்டிக்கோங்க கண்ணா. ப்ளீஸ். என்னடா பேசுற? இப்பவே நீ எங்க பிள்ளைதான், மூத்த பிள்ளை. இதுல எந்த மாற்றமும் இல்லடா. இல்லப்பா, ஒரு விதத்துல நான் அனாதைங்கிறது நல்லதுதான்ப்பா. என்ன உண்மையாவே உங்களுக்கு பிள்ளையா நான் பிறந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு உங்க பாசம் எனக்கு கிடைச்சிருக்குமாங்கிறது சந்தேகம் தான்ப்பா. அந்த விதத்துல ராகவன் ஷாம் கோதையை விட நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் இல்லையாப்பா. அப்பா, ஒரு க்ஷணம் கூட நீங்க எல்லாம் எல்லாமே என்னால வாழவே முடியாதுப்பா. கண்ணா, இது உன் வீடு, உன்னை அண்டின்ட்டு தண்டா நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்ணா, என்னடா இதெல்லாம்?
என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணுமில்லாமியா? கண்ணவன் காலில் விழுந்தா அவன் நீடுத்துண்டு நீ மாடிக்கு ஓடினே? ஒண்ணும் இல்லைனா விடுங்கோல. ஏன் துருவி துருவி கேள்வி கேட்டுண்டீர்கள்? அப்ப நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன் சுந்தரம். இந்த ஆத்துல எனக்கு தெரியாம என்னவெல்லாமோ நடக்கிறது. ஆனா அப்படியே நடக்குதுங்கிறது தான் எனக்கு புரியல. மொத்தத்துல இப்படி நடக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. ஏப்பா இப்படி என்ன வத கொட்டுறேன்? நிம்மதியாவே இருக்க விட மாட்டேடா. நான் நிம்மதியை தேடி எங்கப்பா போவேன் சொல்லுங்க சுந்தரம். நிம்மதிங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட மனசுக்குள்ளத்தான் இருக்கு. அதை நீ சரியா புரிஞ்சுக்கல, என்னால என்னடா செய்ய முடியும்? கண்ணப்பா, அந்த சுந்தரம் இவ்வளவு பேர் கோழையார் பண்ண கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அந்த ரெங்கநாத கால போய் விழுந்து சேச்சே, என்ன பொழப்பு இது? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சுந்தரத்தை நீ சாதாரண நினைக்காத. அவன் காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். நம்ப வச்சு கழுத்திருப்பான், இல்லை நடிச்சு கவுத்துருவான். அவன் நடிப்பை பார்த்து நானே என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஏமாந்துட்டு நிற்கிறேன். ரங்கநாதன் ஏமாத்திரம். சுந்தரம் ஏமாத்திரம்னா இருந்தாலும் ரங்கநாதனுக்கு சுந்தரத்துக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியவே இல்லை கணப்பா. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கூட அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டும், சுந்தரம் நமக்கு எதிரி, சுந்தரம் ரங்கநாதனுக்கு எதிரி. அதனால ரங்கநாதனோட நட்பு வச்சுக்கிட்டா அவன் மூலமா என்ன செய்யலாங்கிறத பார்ப்போம். ரங்கநாதனை வச்சு சுந்தரத்தை பழி வாங்க போறியா? நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க, அதான் நானும் சொல்றேன். ரங்கநாதன் சுந்தரத்தோட மச்சாங்கிறது ஊருக்கே தெரியும். மச்சான் கூடவே இருந்த மலையாசிக்கலான பழமொழி இருக்கு. சுந்தரத்தை சுத்தி இருக்கிற உறவுகளை நம்ம வெட்டணும். அதுக்கப்புறம் அவன் பசங்க கிட்டே அவனை பிரிக்கணும். சுந்தரம் தனி மரமா வாழணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதான் நான் அவன் கொடுக்குற தண்டனை. அப்படின்னா ரங்கநாதனை தூண்டி விட்டு சுந்தரத்தோட நிம்மதியை கெடுக்க போறேன்னு சொல்ற? அப்படித்தானே கண்ணப்பா? ஆமா பார்த்தா. அதுக்கு முதல்ல நான் ரங்கநாதனை பார்க்கணும். அவனை நம்ம வழிக்கு இழுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாங்கிறது யோசிப்போம். அலமோ, அலமேலோ வரேண்டா. என்னண்ணா? இந்தா. என்ன இது? கல்கத்தா ரசகுல்லா. உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாங்கி வந்தேன். இப்ப எதுக்கு இதெல்லாம்? மனசு சந்தோஷத்துல பொங்கும் போது வெளிக்காட்ட வேண்டாமா? அதுக்காக தான் இதெல்லாம். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்றேன்டி. யானை தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அத மாதிரி இன்னைக்கு அந்த கண்ணன் பையன் ஆபீஸுக்கு வந்து என்கிட்ட கண்ணா பின்னு வாங்கி கட்டிட்டு அவமானப்பட்டு வெளியே போயிட்டான். கண்ணா உங்க ஆபீஸ்க்கு வந்தானா? வந்ததை தாண்டி சொல்றேன். நானும் என் ஆபீஸ் ஸ்டாஃபும் இன்னைக்கு டீ கடையில பேசிட்டு இருக்கச்ச, இந்த கண்ணன் பையன் வந்து கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம, நாகரிகம் இல்லாம தாறுமாறா பேச ஆரம்பிச்சுட்டான். என்னமோ சுந்தரம் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்ன்ற மாதிரியும், பத்மஜாவை எப்படி நீ வீடு தேடி போய் திட்டலாம்னு மிரட்டுற மாதிரி பேசினா நான் விடுவேனா? ஏண்டா நாயே, அதை கேட்கறதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்குன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேனே, ஆடி போயிட்டான். கண்ணனை உங்கள்ட கோபமா பேசினா? என்னடி கோபம் போல, அதை கோபம். இவன் கோபம் என்ன? என்னடி பண்ணும்? என் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாம விளையாடி இருக்கான். என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட சொன்னான், சார் விடுங்க சார், அத்து மீறி ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சு உங்களை மிரட்டினான்னு கேஸை போட்டு உள்ள தள்ளிடலான்னா. நான் தான் பெரிய மனசு பண்ணி போனா போட்டேன் விடுங்கன்னு. நல்ல மூட்ல இருந்தாண்டி. இல்லையானா எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் சொன்ன மாதிரி அவனை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லியிருப்பேன். பாடவா ராஸ்கல், இவனை மாதிரி எத்தனை அயோக்கிய பசங்களை நான் பார்த்துருப்பேன். ஏண்டி நின்று இருக்க? ஸ்வீட் எல்லாருக்கும் கூட. ஏன் பாட்டி இவருக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? எந்த வேலைய சொல்ற? அப்பா கிட்ட போய் கண்ணை எதுக்கு பிரச்சனை பண்ணோம் அத சொன்ன. இத பாரு, கண்ணை எதை பேசினாலும் நியாயமா தான் பேசுவான். உங்க அப்பா ஜம்பம் அடிச்சுக்கிறத பார்த்து ஏமாந்துடுறாரு. ஆமா, அதுக்கு சொல்லல பாட்டி.
அப்பாக்கும் அவருக்கும் பிரச்சனைனா எங்க கல்யாணம் தான் தள்ளி போகும். எதுக்கும் அவர்கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க சொல்லு. அதை போய் முதல்ல உங்க அப்பாட்ட சொல்லு. ஏன்னா பிரச்சனையை உண்டு பண்றதே உங்க அப்பா தான். ஹலோ ஆர்த்தியா, நான் அப்பா பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா. என்னம்மா போனே பண்ண காணமே? போன் பண்ணி சொல்ற அளவுக்கு என்னப்பா இருக்கு? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்கம்மா. நீ தான் மனசை தளர விடாம தைரியமா இருக்கணும். ஆர்த்தி, உன் விரக்திக்கான காரணம் எனக்கு புரியுதுமா. அன்னைக்கு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போயிருந்தம்மா, அங்க மாப்பிள ஒரு சாதாரண எடுபடி ஆளு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. இதை பத்தி உங்க மாமனார்ட்டையும் பேசுனேன். அதுக்கு அவர் கவலைப்படாதீங்க, அவனை நாங்க அப்படிலாம் கைவிட்டுற மாட்டோம்னு ரொம்ப உறுதியா சொன்னார்மா. என்ன பண்றதுமா, எனக்கு தான் மனசே கேட்கல. நான் அப்பயும் உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேம்மா, ஆனா மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல ஜாபா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு போன் பண்ணலாம்னு இருந்தேமா. அவரோட படிப்புக்கு என்னப்பா வேலை கிடைக்கும்? அப்படி இல்லம்மா, நம்ம சீதாராமன் இருக்காரு இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்பின்னிங் மில்லில் அக்கௌண்ட் செக்ஷனில் ஏதோ ஜாப் வேகன்சி இருக்கிறதா சொன்னார். நான் இந்த மேட்டர் அவர்கிட்ட பேசினேன். வர சொல்லுங்களேன், கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். 5000 ரூபீஸ் சம்பளம் கிடைக்குன்னு சொன்னார்மா. இவங்க கடையில் அப்படி எடுபடியாக வேலை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு வேலை பரவாயில்லப்பா. ஆர்த்தி, நீ ஒரு காரியம் பண்ணு, மாப்பிள்ளை நான் மாத்துக்கு அனுப்புமா, நான் பேசிக்கிறேன். சரிங்கப்பா. எதையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காதம்மா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ம், சரி. முடிஞ்சா நீயும் வாம்மா, அம்மா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரிப்பா. வேற ஒன்றும் இல்லையாம்மா? வேற ஒன்றும் இல்லைப்பா. நான் ஃபோனை வச்சுட்டுமா? சரிப்பா. ஆர்த்தி, ஏன் அழற? யார் ஃபோனில்? ஆத்துல இருந்து அப்பா பேசினாரு. ஏதாவது பிரச்சனையா? ம், அதில் ஒன்றும் இல்லை. ஆர்த்தி, என்னை ஏன் நீ அந்நிய மனுஷாவே நினைக்கிற? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல. என் ஆத்துக்காரர் நம்ம கடையில் எடுபடியாக வேலை பார்க்குறாரா? எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் எவ்வளவோ தடவை ஒழுங்காக படிங்க படிங்கன்னு தலை தலையாக அடிச்சுக்கிட்டேன், கேட்டால் தானே. இப்போ எங்கள் அப்பா அவருக்கு ஒரு வேலை பார்த்து வச்சுருக்காரா? நல்ல வேலை தான். இருந்தாலும் நம்ம ஆற்றுல இருக்கிறவ ஒத்துக்குவாளான்னு எனக்கு தெரியல. இவாளுக்கு வெளியில போய் சீமானா நம்ம புள்ள இருக்கிறத விட நம்ம அதுலயே நாயா இருக்கணும்னு தான் தோணும். ஆர்த்தி, எதுக்கு என்னலாமோ பேசி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற? ஷியாமுக்கு இப்போ நல்ல வேலை இல்லை, அதானே உன் கவலை? சரி, நான் ராகவன் கிட்ட பேசி என் கம்பெனிலே ஒரு நல்ல போஸ்டிங் தர சொல்றேன். என் கம்பெனினா அப்பா அம்மாவும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இங்க பாரு, உன் கவலை எல்லாத்தையும் விடு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. பிரச்சனைய ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணனாதான் மனசுல இருக்கிற பாரமும் குறையும் கவலையும் தீரும். ஷியாம் பத்தின கவலைய இதோட விடு, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் ரே. சரி, நான் வரேன். வாங்க 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 வாங்க. பார்த்தீங்களா என் நிலமையே, அண்ணன் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. என் வேலையெல்லாம் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. துணி துவச்சு அயன் பண்ணி செல்ஃப் ஹெல்ப்பு தான். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை அரவிந்த் சார், நேற்று கண்ணன் அப்பா ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அப்பாவை வாய்க்கு வந்த மாதிரி ஏதேதோ பேசியிருக்காரு. அப்பாவும் அதுக்கு அவரை திரும்ப பேசியிருக்காரு. இதை கேட்டதுலேருந்து எனக்கு மனசு சரியில்லை அரவிந்த் சார். கேள்விப்பட்டேன், உங்களுக்காக வேணும்னா நான் கண்ணங்கிட்ட பேசி பார்க்குறேன். வேண்டாம் அரவிந்த் சார், நானே இதை பற்றி அவர்கிட்ட பேசலான்னு தான் இருக்கேன். நான் இங்கிருந்தே பேசட்டுமா? டெஃபினட்டா பேசுங்க, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்ட பேசுங்க.
குமார் சார் வீட்டுக்கு டெலிவரி அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பியாச்சுண்ணே. ஆ, ஹலோ, சூர்யா ஸ்வீட்ஸ். கண்ணன், நான் ருக்கு பேசுகிறேன். ராங் நம்பர். என்ன, ஒண்ணுமே பேசாம கட் பண்ணிட்டீங்க? நான் கட் பண்ணல அரவிந்த் சார், அவர் கட் பண்ணிட்டாரு. என்னமோ தெரியல, இப்பெல்லாம் அவர்கிட்ட சரியாவே பேசுறதில்ல. நான் ஃபோன் பண்ணாலும் ராங் நம்பர்னு உடனே கட் பண்ணிடுறாரு. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் அவர் எப்படியாவது பார்த்து பேசி இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்றேன், நிச்சயமா. வேண்டா அரவிந்த் சார், உங்களுக்கு இது கஷ்டம், விடுங்க. அவருக்கு எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப பேசட்டும். நான் வரேன் சார். ஆ